Hello everyone, warm welcome to our Sudiksha Infotech channel. Hi friends, நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷனை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜாப் வேகன்சிக்கான கால் ஃபார் தான். என்ன ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகடமிக் அசோசியேட் ஐஏஎம் திருச்சிராப்பள்ளியில இந்த வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. இந்த அகடமிக் அசோசியேட் வந்து என்னென்ன ஏரியாஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் பப்ளிக் பாலிசி, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், ஜெனரல் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் அனலிஸ், மார்க்கெட்டிங், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஏரியாலாம் தேவைப்படுது அகடமிக் அசோசியேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான டென்யூர் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் இன்ஸ்டியூட்டோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்தும் அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து சேலரி டீட்டெயில்ட்டும் கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு, பிஹெச்டி முடிக்காதவங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சவங்க வந்து 35 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம், பிஹெச்டி படிக்காதவங்க வந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கேண்டிடேட்ஸ்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எந்த எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் தேவை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். அதற்கான வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் தான் நீங்களும் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், அல்லது எங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.